ஆப்கானுக்கு எதிரான T20 சீரீஸ் இந்தியா பார்த்திங்கன்னா அசால்ட்டாக பீட் பண்ணிட்டாங்க. கடைசி மேட்ச் மட்டும் கொஞ்சம் டபுள் சூப்பர் ஓவர் போய் திர்லா இந்தியா வின் பண்ணாங்க என்றே சொல்லாங்க. இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சீரீஸ் இந்தியாவுக்கு என்ன அந்த குவஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட மோதுறாங்க. ஓகேவா, 5 டெஸ்ட் வந்துட்டு இந்திய மண்ணில் இங்கிலாண்டோட மோதுறாங்க. இந்த டெஸ்ட் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். 3 வருடத்துக்கு ஒரு முறை அதாவது வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் நடக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு பாயிண்ட் டேபிள் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டனுங்க. ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் வர டீம் தான் ஃபைனல் மோதுவாங்க வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல். இந்த நிலையில் இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா முதல் பிளேஸில் இருக்காங்க. ஓகேவா, இந்த சீரீஸில் அதாவது 5 டெஸ்ட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக இந்தியா ஃபைனல் ரீச் பண்ணிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. முதல் டெஸ்ட் வந்துட்டு ஜனவரி 25 ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளது. இந்தியா இங்கிலாந்து வந்துட்டு மோதுறாங்க. இதற்குண்டான ஸ்குவாடை வந்துட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இந்த நிலையில் அதாவது முதல் மேட்ச் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் நிருபர்கள் வந்துட்டு ரோஹித் சர்மா, கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட க்வெஸ்சன் பண்ண, அதாவது என்னங்க சொல்கிறது, ஒரு முக்கிய பிளேயரோட கிரிக்கெட் கரியரே முடிவுக்கு வந்திருக்கு என்றே சொல்லலாம். ரோஹித் சர்மாவோட இந்த பிளேயிங் 11 தேர்வை பார்க்கும்போது, அதாவது ஆப்கான் சீரீஸில் T20 சீரீஸில் பார்த்தீங்கன்னா முதல் T20 மேட்ச் ரன் அவுட், தவறான ரன் அவுட் கால் பண்ணி ரோஹித் சர்மா அவுட் பண்ணி விட்டுருப்பார் சுபன் கில். அதாவது பேட்ஸ்மேனை பார்க்காம, ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனை பார்க்காம பாலை வாட்ச் பண்ணியிருப்பார் சுபன் கில். அதனால ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆகிருப்பார்னு வைங்களேன், கட்டுமையாக திட்டிருப்பார். ஏன்டா பாலை வாட்ச் பண்ணுற, என்னையை வாட்ச் பண்ணுறான்னு செம்மையாக திட்டிருப்பார்னு வைங்களேன். ஒரு கேப்டனாக திட்டுறது கரெக்டு தான், பட் சுபன் கில் மேலே தான் தப்பு. ஆனால் சுபன் கில் பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத் டீம் கேப்டன் ஆகிட்டார் இல்லையா, கொஞ்சம் ஆணவமாக ரோஹித் சர்மாவை கொஞ்சம் பீஃப் வார்த்தையில் திட்டியிருக்காரு. அதுலேருந்தே அவருக்கு அந்த சீரீஸில் வாய்ப்பே கொடுக்கல சுபன் கிலுக்கு. டெஸ்ட் ஸ்குவாட்லையும் இடம் பிடிச்சிருந்தார், இப்போ அந்த ஸ்குவாட்லையும் அவரை தூக்கியிருக்காருங்க சுபன் கில்ல. அதான் அவரோட கிரிக்கெட் கரியரே முடிவுக்கு வரப்போகிறது என்றே சொல்லலாம். ஓகே, இப்போ பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருனா, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், ஐயர், விராட் கோலி, ராகுல், ஜடேஜா, அஸ்வின் ஆர் அக்ஷர் பட்டேல், அதாவது அஸ்வின் அப்படி இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் ப்ளே பண்ணுவாங்க, குல்தீப் யாதவ், ஓவரால் 3 ஸ்பின்னர். ஏன்னா இந்திய கண்டிஷனில் நடைபெற உள்ளது, இங்கிலாந்து பேட்ஸ்மென்கள் குறிப்பாக இங்கிலீஷ் பேட்ஸ்மென்கள் திணறுவாங்க ஸ்பின்னரை, அதனால 3 ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்காங்க. 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ், ராஜ், பும்ரா அண்டு முகேஷ்குமாருங்க. ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் வந்துட்டு ஆல்ரவுண்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு செம்ம ஸ்குவாடை வந்துட்டு ரோஹித் சர்மா செதுக்கியிருக்காரு என்றே சொல்லாங்க. ஏன்னா இந்திய கண்டிஷனில் நடைபெற உள்ளதால் நமக்கு ஃபேவராக தான், அதாவது ஸ்பின்னருக்கு ஏற்றவர ஆடுகளத்தை மாற்றிருப்பாங்க. அதனால தான் 3 ஸ்பின்னரை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய இங்கிலாந்து டீமை வந்துட்டு 5 டெஸ்ட்டும் ஒயிட் வாஷ் பண்ணி இந்தியா வேர்ல்டு கப் டெஸ்ட் பாயிண்ட்டில் வந்துட்டு முதல் பிளேஸை தக்க வைப்பாங்களா, 3வது முறையாக ஃபைனல் ரீச் பண்ணுவாங்களா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. சேம் டைம் சுபன் கில்ல வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஓவர் கட்டுறார் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவோட முடிவு வந்துட்டு சரியா இல்லை அவருக்கு வாய்ப்பு கொடுப்பது பெஸ்ட்டாக இருக்குமா எதிர்கால இந்திய டீமில், உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.